வரவுள்ள புதிய பயண விதிமுறைகள் கனடிய அரசாங்கம் விரைவில் புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது அதன்படி மிக விரைவில் விமான நிலையங்களில் இருந்தும் ரயில்களில் பயணிக்கும் யாராக இருப்பினும் கட்டாயம் முழுமையாக கொரோனா தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முழுமையாக தடுப்பூசி போடாத ஊழியர்கள் போக்குவரத்து தவறினால் ஒவ்வொரு மீறலுக்கும் ஐயாயிரம் டாலர் முதல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நடவடிக்கைகளின் முதற்கட்டம் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஆரம்பமாகும் என கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி பனிரெண்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து பயணிகளும் கூட்டாட்சி ஒழுங்குபடுத்தப்பட்ட போக்குவரத்து முறைகளை பயன்படுத்த கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் இது கனேடிய விமான நிலையங்களிலிருந்து இது கெனேடிய விமான நிலையங்களிலிருந்து புறப்படும் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் விஐஏ ரயில் மற்றும் ராக்கி மவுண்டனீர் ரயில்களில் ரயில் பயணிகள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது அதற்கு மேற்பட்ட பயணங்களில் பயணிக்கும் கப்பல் பயணிகளுக்கும் பொருந்தும் எனவும் கூறப்படுகின்றது அதே தடுப்பூசி போடும் பணியில் இருக்கும் பயணிகளுக்கு முப்பது நாள் அவகாச காலம் கொடுக்கப்படும் என்றும் தடுப்பூசி போடப்படாத பயணிகள் புறப்பட்ட எழுபத்தி மணி நேரத்திற்குள் செல்லுபடியாக கோவிட் மூலக்கூறு சோதனையை காட்டினால் பயணிக்க அனுமதிக்கப்படுவர் இதே நவம்பர் முப்பது வரை மட்டுமே இந்த தளர்வுகள் எனவும் அதற்கு அனைத்து பயணிகளும் முழுமையாக தடுப்பூசி போடப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் விதி விலக்குகள் அவசர பயணத்திற்கு மட்டுமே இருக்கலாம் மற்றும் மருத்துவ ரீதியாக தடுப்பூசி போட முடியாதவர்களுக்கு விதி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டளையான தொலைதூர சமூகங்களை சேர்ந்த பயணிகளுக்கு அத்தியாவசிய சேவைகளுக்காக இன்னும் பயணிக்க முடியும் எனவும் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் போக்குவரத்து இந்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும் சலுகை மற்றும் விருந்தோம்பல் தொழிலாளர்கள் ரயில்வே ரயில் ஊழியர்கள் டிராக் ஊழியர்கள் மற்றும் கடல் போக்குவரத்து ஆபரேட்டர்கள் உட்பட விமான நிறுவனங்கள் விமான நிலையங்களுக்கு இந்த கொள்கை பொருந்தும் எனவும் கூறப்படுகின்றது